वेलकम टू फर्स्ट क्लास ट्यूशन सेंटर दिस इज प्रकाश அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எல்லா கிளாஸ் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் பிரஸ் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம கிளாஸ் பார்க்கலாம் பாக்க நம்ம இப்ப பார்க்க போற கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 நேத்திக்கு நம்ம கடைசியா பார்த்தது அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருந்தோம் 3rd சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம 7.1 ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நீங்க சேனலுக்குள்ள போய் பாருங்க 7.1 முடிச்சிருக்கோம் இப்ப 7.2 இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துறேன் இன்ன வரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் ரொம்ப பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க கிளாஸ் பார்க்கலாம் 7.2 நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறது 7.2 டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுக்கங்க பாத்தீங்கன்னா 7.2 ல மென்சுரேஷன் அளவியல் மென்சுரேஷன் அளவியல் பார்த்துக்கிறோம் 7.2 ஃபர்ஸ்ட் நம்ம 7.1 ல ஒரு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம் நீங்க கிளாஸ் உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேனலுக்குள்ள போய் பாருங்க இப்போ 7.2 நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தமிழ்ல உருளையின் கன அளவு சிலிண்டர்னா உருளை உருளையின் கன அளவு தமிழ் மொழியும் உருளையின் கன அளவு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பாருங்க πr²h கியூபிக் யூனிட்ஸ் πr²h கன அளவுகள் இங்கிலீஷ் மீடியம் கியூபிக் யூனிட்ஸ் தமிழ் மீடியம் கன அளவுகள் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான உருளையின் கன அளவு πr²h அடுத்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h வால்யூம் ஆஃப் கோர்னா ஒண்ணு இல்ல அதுக்கு முன்னாடி 1/3 மட்டும் சேர்த்து வால்யூம் ஆஃப் கோர்னா பாருங்க சேம் அதேதான் πr²h தான் வால்யூம் ஆஃப் கோர்னா முன்னாடி 1/3 மட்டும் ஆட் பண்ணிக்கங்க அதுதான் வால்யூம் ஆஃப் கோர் கூம்பின் கன அளவு இது உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவு உருளையின் கன அளவு πr²h கூம்பின் கன அளவு 1/3 πr²h ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் πr²h முன்னாடி 1/3 மட்டும் ஆட் பண்ணா வால்யூம் ஆஃப் கோர் வந்துரும் உங்களுக்கு கியூபிக் யூனிட்ஸ் சதுர கன அளவுகள் தமிழ் மீடியம் கன அளவுகள் இங்கிலீஷ் மீடியம் கியூபிக் யூனிட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.15 எக்ஸாம்பிள் 7.15 ல ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2 மீட்டர் அண்ட் பேஸ் ஏரியா இஸ் 250 மீட்டர் ஸ்கொயர் தமிழ் மீடியம் உருளையின் கன அளவு காண்க அதாவது உயரம் 2 மீட்டர் ஹைட்னா உயரம் 2 மீட்டர் உயரமும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னா சதுர மீட்டர் அடிப்பரப்பு பேஸ் ஏரியா 250 மீட்டர் ஸ்கொயர் ஹைட் 2 மீட்டர் உள்ள ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் உருளையின் கன அளவு காண்க பேஸ் ஏரியா எவ்வளோ பேஸ் ஏரியா அதாவது அடிப்பரப்பு தமிழ் மீடியம் அடிப்பரப்பு பேஸ் ஏரியான்னா πr². ஃபார்முலா என்ன? πr². நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? πr². அடிப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr². πr² எவ்வளோ? 250 மீட்டர் ஸ்கொயர் இது வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க பேஸ் ஏரியா 250 மீட்டர் ஸ்கொயர் பேஸ் ஏரியா வந்து 250 மீட்டர் ஸ்கொயர் அடிப்பரப்பு ஹைட் கொடுத்திருக்காங்க h 2 மீட்டர் உயரம் 2 மீட்டர் அடிப்பரப்பு கொடுத்திருக்காங்க உயரமும் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன எழுதணும் ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏற்கனவே நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பார்த்தோம்னா πr²h தானே πr²க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் 250 எழுதலாமா நல்லா கவனிங்க πr²க்கு பதிலாக என்ன எழுதலாம் இந்த πr²க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 250 எழுதிக்கலாம் இன்ட்டு h வந்து 2 h மேலே கொஸ்டின்ல பாருங்க 250 × 2 = 500 மீட்டர் கியூப் 500 மீட்டர் கியூப் ஏன் கியூப் போடுறோம் கியூபிக் யூனிட்ஸ் வால்யூம்னாலே கியூபிக் யூனிட்ஸ் மீட்டர் கியூப் கொஸ்டின்ல மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் கியூப் இதே இது கொஸ்டின்ல சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் கியூப் ஒன்றும் கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியான சம் இதான் உங்களுக்கு பேசிக் அதனால சின்ன சம் தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பேஸ் ஏரியா எவ்வளோ 250 ஹைட் வந்து 2 இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க πr²h வந்துடும் πr²h
into h pi r square h ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். மாறுபாடு பண்ணாதீங்க. பேஸ் ஏரியானா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் க்வெஸ்சன்ல கிவன் க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சேர்ந்தது தான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x is 7.2 ல தேர்ட் சம். x is 7.2 ல தேர்ட் சம். If the circumference, allah governing question governing, if the circumference of a conical wooden piece is 484 cm. If the circumference of a conical wooden piece is 484 cm, then find the volume, find its volume. அதாவது find the volume. இதோடைய volume கண்டுபிடிக்கணும். Then its height is 105 cm. இதோட உயரம் 105 cm. 105 cm உயரமும் தமிழ் மொழியும் 105 cm உயரமும் சர்க்கம்பரன்ஸ் இந்த சுற்றளவு 484 சென்டிமீட்டர் உடைய ஒரு மரத்தால் ஆன அதாவது மரக்கூம்பின் கன அளவு காண்க. 484 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். போன சம்ல பாருங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். போன சம் சிலிண்டர், இது கோன். கோனிக்கல் கோனிக்கல் கூம்பு, இது சிலிண்டர் உருளை, இது கூம்பு. போன சம்ல என்ன கொடுத்தாங்க? பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியானா என்ன பாருங்க, பை ஆர் ஸ்கொயர். பேஸ் ஏரியானா பை ஆர் ஸ்கொயர். இதுல சர்க்கம்பரன்ஸ், சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னா 2πr. சர்க்கம்பரன்ஸ்னா 2πr. இந்த மாதிரி ஒரு ஒரு கோன் இருக்கு. இந்த கோனோட ஹைட், இதோடைய ஹைட், இது மரத்தாலான ஒரு கோன், மரத்தால் உடன் பீஸ் சரிங்களா. இப்போ வந்து இதோடைய ஹைட் உயரம் h வந்து 105 சென்டிமீட்டர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய வெயிட் என்ன, அதாவது கன அளவு என்ன, வால்யூம் என்ன, சாரி வால்யூம் என்ன, இதோடைய வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு, மேலே ஃபார்முலா பாருங்க, வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு என்ன சொன்னேன், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நமக்கு என்ன வேணும், 1/3 இருக்கு, பையோட வேல்யூ தெரியும், எழுதிக்கலாம். ஹெச் இருக்கு, ஆர் வேணும் இல்லையா, ஆர் வேணும். அது இல்லாம கொஸ்டின்ல சர்க்கம்பரன்ஸ் சுற்றளவு 484 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலா என்ன, 2πr. சர்க்கம்பரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 2πr. 2πr ஈக்குவல் டு எவ்வளோ, 484. 2πr ஈக்குவல் டு 484. 2 அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது. ஏன்னா ஆர் வேணும் இல்லையா, ஆர் கண்டுபிடிச்சா தான் நம்ம வால்யூம் போட முடியும். ஆர் கண்டுபிடிச்சா தான் நம்ம வால்யூமே கண்டுபிடிக்க முடியும். ஹெச் இருக்கு ஆனால் ஆர் வேணும். ஆர் வேணும்னு என்ன பண்ணோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2πr இதில் தான் ஆர் இருக்கு. ஏன் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், சர்க்கம்பரன்ஸ். சர்க்கம்பரன்ஸ் எவ்வளோ, 484. இப்போது ஈக்குவல் டு 484. இப்போ ஆர் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். 484 இன்ட்டு இந்த 2 அந்த சைடு ரைட் சைடு ஷிஃப்டிங் டூ ஆர்ஹெச்எஸ், 1/2 இன்ட்டு 22/7 ஆர்ஹெச்எஸ், 7/22. இப்போ இதெல்லாமே நம்ம கேன்சல் பண்ணலாம். 22 இன்ட்டு 2 வந்து 44. 484/44. 484/44. 484 இருக்கு, 22 இன்ட்டு 7 வந்து 40. ரெண்டு கேன்சல் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா, 44 இன்ட்டு ஒரு 7 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா, 44 இன்ட்டு 7 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 484 வருது அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கவனிங்க. 484 இன்ட்டு 1/2 இன்ட்டு 7/22 இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 டேபிள் எப்படி கேன்சல் பண்ணலாம், இல்லை இந்த ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 22 இன்ட்டு 2 44. 484/44 இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 44 இன்ட்டு 11 44 484 வருது. ஸோ 11 ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்போ
44 into divided by 484 divided by 44 equal to 11. 11 1 to 1 11. 11 into 7 77. R equal to 77 centimeter. R கண்டுபிடிச்சோம். R எவ்வளோ? 77 சென்டிமீட்டர். எது R? இங்கே ரேடியஸ். R கண்டுபிடிச்சதுல R equal to 77 சென்டிமீட்டர். கொஸ்டின்ல எச் மட்டும்தான் கொடுத்தாங்க, நம்ம R கண்டுபிடிச்சோம். R கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்க போயிருந்தோம்? சர்க்கம்பரன்ஸ். சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. 2πr equal to கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு R கிடைச்சிருச்சு. இப்போ ஆறும் தெரியும் ஹெச்சும் தெரியும். வால்யூம் ஆஃப் கோன் தானே? வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு இதெல்லாம் எழுதணும். கூமின் கனளவு ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் எவ்வளோ? 77. ஆர் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் இல்லையா? 77 இன்ட்டு 77 இன்ட்டு ஹெச் எவ்வளோ? 105. கொஸ்டினில் 105 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, ஃபார்முலா இது பைஆர் ஸ்கொயர் ஹெச் 1/3 பைக்கு பதிலாக 22/7. ஆர் வந்து 77, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் 77 இன்ட்டு 77. ஹெச்சுக்கு பதிலாக 105, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 77, இந்த ரெண்டே கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ். இந்த 3 இருக்கு, இந்த 105, இது வந்து 35 டைம்ஸ். 3 3 சார் 9, 5 3 சார் 50. இப்போ நமக்கு என்ன இருக்கு? 22 இன்ட்டு 11 இன்ட்டு 77 இன்ட்டு 35. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 652190. 652190 சென்டிமீட்டர் கியூப். 652190 சென்டிமீட்டர் கியூப். எல்லாம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா, மல்டிபிள் பண்ணுங்க, 22 இன்ட்டு 11 இன்ட்டு 77 இன்ட்டு 35 ஒர்க் அவுட் பண்ணுங்க. 652190 சென்டிமீட்டர் கியூப். நல்லா கவனிங்க, பார்த்த ரெண்டு சம்ல, பார்த்த ரெண்டு சம்ல ஒன்னு வால்யூம் ஆஃப் சிலிண்டர், இன்னொன்று வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன? பைஆர் ஸ்கொயர் ஹெச். பைஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் கோனுங்கிறது 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். முன்னாடி 1/3 மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம்ல பேஸ் ஏரியா கொடுத்தாங்க, அப்புறம் ஹைட்டு கொடுத்தாங்க. ஃபார்முலா என்ன? பைஆர் ஸ்கொயர் ஹெச். பேஸ் ஏரியானா பைஆர் ஸ்கொயர், அதோட ஹெச் மல்டிபிள் பண்ணால் ரெண்டு, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இந்த சம்ல சர்க்கம்பரன்ஸ், சர்க்கம்பரன்ஸ் என்னென்ன? 2πr. ஃபார்முலா நல்லா மெமரி வச்சுருந்தேன். சுற்றளவு, சுற்றளவுனா சர்க்கம்பரன்ஸ்னா 2πr, அடிப்பரப்புனா பைஆர் ஸ்கொயர். இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், அப்போ தான் சம் போட முடியும். பேஸ் ஏரியா அடிப்பரப்புனா பைஆர் ஸ்கொயர், சர்க்கம்பரன்ஸ் சுற்றளவுனா 2πr. 2πr எவ்வளோ? 484. 2πr 484. அது இல்லாமல் இந்த கோனில் ஹைட் கொடுத்தாங்க, ரேடியஸ் நமக்கு தெரியாது. ரேடியஸ் ஆரம் கண்டுபிடிச்சாதான் நம்மளால இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா ஹெச் தெரியும், ஆர் வேணும். ஆர் வேணும்னு எங்கே போனோமோ? 2πr. சர்க்கம்பரன்ஸில் போயிட்டு ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 7.16. 7.16 என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நல்லா கவனிங்க, இந்த வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டருக்கு வாட்டர் டேங்க். ஒரு சிலிண்டருக்கு வாட்டர் டேங்க் இருக்கு. ஒரு வாட்டர் டேங்க் என்ன ஷேப்பில் இருக்கு? சிலிண்டர் ஷேப்பில், உருளை வடிவ. த வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டருக்கு வாட்டர் டேங்க் இஸ் 1.078 × 10⁶ லிட்டர்ஸ். நல்லா கவனிக்கணும், 1.078 × 10⁶ லிட்டர்ஸ். த வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டருக்கு வாட்டர் டேங்க், அந்த டேங்க்ல, சிலிண்டருக்கு வாட்டர் டேங்க்ல எவ்வளோ எவ்வளோ தண்ணி குடிக்கும், அதோட வெயிட் என்ன, வால்யூம் எவ்வளோன்னா 1.078 × 10⁶ லிட்டர்ஸ். இஃப் த டயாமீட்டர் இஸ் இஃப் த டயாமீட்டர் ஆஃப் த டேங்க் இஸ் 7 மீட்டர், அதனுடைய விட்டம் டயாமீட்டர் 7 அப்படின்னா ஹைட் எவ்வளோ, அந்த டேங்கோட ஹைட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், உயரம் கண்டுபிடிக்கணும். தமிழ் வடிவம், ஒரு உருளை வடிவ தண்ணீர் வடிவத்தில், ஒரு தண்ணீர் தொட்டி, ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி டேங்கில் கன அளவு, அதனுடைய கன அளவு எவ்வளோ? 1.078 × 10⁶ லிட்டர்ஸ் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் தொட்டியின் உயரம் காண்பு.
அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்கு இந்த டேங்க்ல இதுளுடைய வால்யூம் எவ்வளவு வால்யூம் வந்து 1.078 × 10⁶ லிட்டர்ஸ் இதுளுடைய வால்யூம் இதனுடைய டயாமீட்டர் இது ஃபுல்லா டயாமீட்டர் இல்லையா ரேடியஸ்ல டயாமீட்டர் d = டயாமீட்டர் எவ்வளவு 7 மீட்டர் அப்படினா h = what இதோட ஹைட் எவ்வளவு அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஹைட் தான் கண்டுபிடிப்போம் எது எதோட ஹைட் இந்த டேங்கோட ஹைட் கண்டுபிடிக்க போறோம் இப்போ முதல்ல வால்யூம் ஆஃப் டேங்க் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1.078 × 10⁶ இல்லையா 10⁶ நல்லா கவனிங்க 10⁶ இருக்கு சோ இங்க 1 2 3 மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா பாயிண்ட்க்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்கு இங்க 10⁶ இருக்கு அப்ப இன்னொரு மூணு டிஜிட் சோ 1078 எத்தனைக்கு 3 க்கு அப்ப இன்னொரு 3 இருக்கு இல்லையா அது 3 0 மல்டிபிள் பண்ணிக்கலாம் 1078 000 எப்படி 000 இங்க 6 இருக்கு 10⁶ இருக்கு இல்லையா இதுல 3 பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் அப்புறம் 3 டிஜிட் 3 + 3 6 டிஜிட் டிவைடட் பை 1000 ஏன் 1000 போடணும் லிட்டர் क्वेश्चनல லிட்டர் கொடுத்திருக்காங்க டிவைடட் பை 1000 1000ங்கறப்போ இதுல ஒரு 3 0 இதுல ஒரு 3 0 கட் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாமா 1078 கிடைச்சிருக்கு நமக்கு ஏன்னா 1 லிட்டர் equal to 1/1000 மீட்டர் கியூப் ஓரமா எழுதி வச்சுங்க 1 லிட்டர் equal to இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க 1/1000 மீட்டர் கியூப் இது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும் அதனால தான் டிவைட் பை 1000 போட்டுக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் வால்யூம் வால்யூம் equal to வால்யூம் ஆஃப் கோன் equal to 1/6 சிலிண்டர் equal to πr²h சிலிண்டரிக்கல் டேங்க் தானது உருளை வடிவ தொட்டி தானே தண்ணீர் தொட்டி தானே அப்ப வந்தது πr²h மேல பாருங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h பைக்கு பதிலா 22/7 இந்த r எவ்வளவு நமக்கு தெரியாது அத தான் கண்டுபிடிக்க போறோம் டிசா யார் தெரியும் d எவ்வளவு d 7 d equal to 7 அப்படினா r equal to 7/2 அதுல பாதி விட்டம் விட்டத்துல பாதி ஆரம் தமிழ் மொழிய விட்டம் விட்டத்துல பாதி தான ஆரம் டயாமீட்டர் 7 னா ரேடியஸ் வந்து 7/2 இந்த r க்கு பதிலா 7/2 × 7/2 ஏன்னா r ஸ்கொயர் இருக்கு இல்லையா நல்லா கவனிங்க பைக்கு பதிலா 22/7 r எவ்வளவு 7/2 r ஸ்கொயர் இருக்கறனால 2 டைம்ஸ் எழுதி இருக்கேன் இன்டு h ஈக்குவல் டு டேங்கோட வெயிட் எவ்வளவு சரி வால்யூம் எவ்வளவு 1078 இப்போ இதுல ஒரு 7 ஒரு 7 கேன்சல் ஆயிடும் இந்த 2 க்கும் இதுக்கும் 11 டைம்ஸ் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா நல்லா கவனிங்க 7 7 கேன்சல் ஆச்சு 2 க்கும் 22 க்கும் 11 டைம்ஸ் எதுமே கேன்சல் பண்ண முடியல 11 × 7 77/2 × h equal to 1078 நமக்கு தேவை ஹைட் தானே h equal to 1078 into இது அந்த சைடு ரைட் சைடு போற ரெசிப்ரோக்கல் தலைகீழாகுமா 2/77 77 க்கும் 1078 க்கு எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம் இது ரெண்டு வந்து நீங்க கேன்சல் பண்ணனா 14 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்க 77 × 14 மல்டிபிள் பண்ணி பாத்தீங்கன்னா 7 × 4 = 28 7 × 4 = 28 1 × 2 = 30 1 × 77 8 7 அது வந்து 14 டைம்ஸ் ரெண்டு கேன்சல் பண்ணா 14 டைம்ஸ் 14 × 2 = 28 அப்போ ஹைட் h equal to 28 மீட்டர் 28 மீட்டர் ஏன்னா क्वेश्चनல மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க டேங்க் 7 மீட்டர் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம ஆன்சர் வந்து எதை கண்டுபிடிக்கணும் மீட்டர்லயே தான் சோ h equal to 28 மீட்டர் ரொம்ப ஈஸியான சம் தான் ஒரு டேங்க் இருக்கு அதோட வால்யூம் 1.078 × 10⁶ டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க 7 அப்ப ரேடியஸ் எவ்வளவு 7/2 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதை முதல்ல லிட்டரா மாத்திட்டு
அதுக்கு அப்புறம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் எச் அதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க உங்களுக்கு எச் கிடைச்சிடும் ஈஸியான சம் தான் அடுத்த சம் பார்க்கலாம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.19 எக்ஸாம்பிள் 7.19 the volume of a solid right circular cone is 11088 cm³ the volume of a solid right circular cone is 11088 cm³ if its height is 24 cm then find the radius of the cone or கூம்பின் கன அளவு ஒரு கூம்பின் ஒரு திட கூம்பின் கன அளவு எவ்வளவு 11088 cm³ அதனுடைய உயரம் 24 cm எனில் அதனுடைய ஆரம் பண்ணுங்க கூம்பின் ஆரம் இந்த உயரம் கொடுத்திருக்காங்க ஆரம் கேட்டிருக்காங்க கன அளவு கொடுத்திருக்காங்க சோ வால்யூம் ஆஃப் கோன் தானே வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் h மேலைய ஃபார்முலா இருக்கு நல்லா கவனிங்க வால்யூம் ஆஃப் கோன் கூம்பின் கன அளவு தமிழ் மீடியம் கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் h ஈக்குவல் டு எவ்வளவுமா 11088 cm³ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஒரு கூம்பின் கன அளவு 11088 இதனுடைய உயரம் h 24 cm அப்படினா r 1 உயரம் கொடுத்திருக்காங்க ஆரம் கேட்டிருக்காங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் 1/3 இன்டு i க்கு பதிலா 22/7 இன்டு r தெரியாத அத தான் நாம கண்டுபிடிக்க போறோம் क्वेश्चनல r ஸ்கொயர் இருக்கு ஃபார்முலால இன்டு h h நமக்கு தெரியும் 24 கொடுத்திருக்காங்களா क्वेश्चनல ஈக்குவல் டு 11088 இப்போ இதல எது கேன்சல் பண்ண முடியுமா இந்த 3 க்கும் இந்த 24 க்கும் 8 டைம்ஸ் இதான் கேன்சல் பண்ண முடியும் மீதி எதுமே பண்ணல முடியாது சோ நமக்கு இன் சைடு என்ன இருக்குனா 22/7 இன்டு r ஸ்கொயர் இன்டு 8 equal to 11088 நமக்கு தேவை r ஸ்கொயர் தான் அது மட்டும் இந்த சைடு வச்சுக்கங்க 11088 இன்டு இந்த 8 அந்த சைடு போறப்போ 1/8 ரெசிப்ரோக்கல் 7/22 shifting to rhs 22/7 equal to 7/22 இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் இந்த 8 க்கு 88 இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் 88 இருக்குங்க கேன்சல் பண்ண முடியும் कैंसिल பண்ணுங்க நீங்களே வொர்க் அவுட் பண்ணுங்க 1386 வரும் 1386 வரும் 1386 1386 இன்டு 7 அடுத்து 22 டேபிள கூட कैंसिल பண்ணலாம் இன்டு 7/22 1386 இன்டு 7 டிவைடட் பை 22 இது கூட 22 கூட कैंसिल ஆகும் 22 कैंसिल பண்றப்போ 2 டேபிள் இது 11 டைம்ஸ் வரும் 2 டேபிள்ல போடுங்க சின்னதா சின்ன டேபிள் தான் இது 693 இதல பாதி தானே 693 வரும் இந்த 11 டேபிள் இருக்கு 693/11 இது கூட கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்றப்போ உங்களுக்கு 63 டைம்ஸ் வரும் கேன்சல் பண்ணுங்க நீங்களே 63 டைம்ஸ் வரும் சோ 63 × 7 தான் இருக்கு கீழே டினாமினேட்டர்ல எதுவுமே இல்ல நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் 722 இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் நமக்கு என்ன இருக்கு இதெல்லாம் அது வந்து டிவைட் பண்றப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் 22 × 8 இருக்கு டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல 11088 இந்த ரெண்டையும் டிவைட் பண்றப்போ 63 கிடைச்சிருக்கு இன்டு 7 இருக்கு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 7 × 3 = 21 6 × 7 = 42 1 × 2 = 44 இப்போ r ஸ்கொயர் = 441 r ஸ்கொயர் = 441 நமக்கு தேவை r மட்டும் தான் வேணும் r √441 r ஸ்கொயர் = 441 r √441 441 க்கு ரூட் எடுத்தா 441 2 டைம்ஸ் 2 2 ஆர் 4 பேலன்ஸ் இங்க 4 1 இருக்கு 2 2 ஆர் 4 இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 அல்ஜிப்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும் தி ஆன்சர் இஸ் 21 r = 21 cm இந்த கூம்பின் ஆரம் என்ன 21 cm ரொம்ப ஈஸியான சம் தான் கேன்சல் மட்டும் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம் இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஆரம்பிச்சு 4 சம் பார்த்திருக்கோம் 7.2 அதாவது மென்சுரேஷன் அளவியல்
10th max இதல்ல நாலு சம் பாத்துக்குறோம் நாலு சம்மே ஈஸியான சம் தான் பேசிக் இப்டா இருக்கும் போக போக அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டீஸ் ஆயிடும் நல்லா பாருங்க ஃபார்முலா ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் ஒன்னு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இன்னொன்னு வால்யூம் ஆஃப் கோ அதாவது எது உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவு ரெண்டே ரெண்டு தான் பாத்துறோம் ஒன்னு பையரும் பையர் ஸ்கொயர் ஏச் இன்னொன்னு 1/3 பையர் ஸ்கொயர் ஏச் அதல நாலு சம் பாத்துக்குறோம் இதோட கண்டினியூ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் பை தேங்க் யூ